ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 ஸ்டடி வீக்கெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 22 டிசம்பர் 2022 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இன்றைக்குரிய தாட்டை பார்த்துடலாம். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. இதை சொன்னது கன்ஃபூஷியஸ். வாங்க நம்மளும் நம்மளோட செயலை தொடங்கலாம். இன்றைக்குரிய ஃபர்ஸ்ட் நியூஸ், தேசிய கணிதவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. இதோட ஆன்சர் டிசம்பர் 22. இந்த டே எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பார்த்துருவோம். ஸ்ரீனிவாசன் ராமானுஜன் 1887 டிசம்பர் 22 ஈரோட்டில் பிறந்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2012 ராமானுஜரின் 125வது பிறந்த நாள் அன்று டிசம்பர் 22 தேசிய கணிதவியல் தினமாக அறிவித்தார். 2012 ராமானுஜரின் புகைப்படத்தை இந்திய அஞ்சல் தலை வெளியிட்டது. 2017 ஆந்திர மாநிலம் சித்தூரில் ராமானுஜன் கணித பூங்கா தொடங்கப்பட்டது. நம்மளோட கணித மேதை ராமானுஜன் சார் வந்து எதுக்காக ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, த மேன் ஹூ நோ இன்ஃபினிட்டி. ஆமாங்க, இன்ஃபினிட்டிங்கிற இந்த ஒரு இதை கண்டுபிடிச்சவங்க வந்து நம்மளுடைய கணித மேதாவி நம்மளுடைய கணித மேதை ராமானுஜம் சார் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, த மேன் ஹூ நோ இன்ஃபினிட்டி, அதாவது இன்ஃபினிட்டியை கண்டுபிடிச்சது நம்ம ராமானுஜம் சார் தான். சரி வாங்க, ஆப்ஷனில் இருக்க மற்ற டீட்டெயிலையும் பார்த்துடலாம். டிசம்பர் 5 இன்டர்நேஷ்னல் சாயில் டே, உலக மண் தினம். டிசம்பர் 20 SSB ரைசிங் டே, சசாஸ்திரி சீமாபால் தினம். நேற்று நம்ம பார்த்தோம். டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே, மனித உரிமை தினம். வாங்க நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். ஒமிக்ரான் BF7 என கூறப்படும் ஒரு மாறிய கொரோனா வைரஸ் எங்கே முதலில் காணப்பட்டது? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா, சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு காணப்பட்டது. 2021 நமக்கு இந்த வைரஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்க்க முடியுது. ஹூகான் சைனான்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, கொரோனா வைரஸ் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அதனால் அதை கொடுத்துருக்கேன். உகாண்டா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஜிகா வைரஸ் 1947 ஜிகா வைரஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு, அதனால் கொடுத்துருக்கேன். இது மஸ்கிட்டோ போன் வைரஸ். ஜிகா வைரஸ் ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிகா ஃபாரஸ்ட் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது, அதுவுமே ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரும் ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா மங்கி மூலயமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது மங்கியில் தான். ஹியூமனுக்கு எப்போ ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிகா வைரஸ் 1952 ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 1952 ஃபஸ்ட்டு ஹியூமன் கேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜிகா வைரஸ்னால், சரிங்களா, நீங்கள் குழப்பிக்க வேணாம். இந்த ஒமிக்ரான் வைரஸ் வந்து இப்போ இந்தியாவில் குஜராத்லேயும் ஒடிசாலேயும் பரவியிருக்கு. 4 கேசஸ் கரண்ட்டாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 6 கொரோனா வைரஸ் இப்போது இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே பரவியிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து இந்த ஒமிக்ரான் வைரஸ் வந்து கண்டுபிடிக்க கிடையாது, சரிங்களா. சென்னையில் 2, இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டுபிடிச்சிருக்கு சென்னையில் 2. வாங்க நம்ம அப்படியே இந்த கண்ட்ரீஸோட கேபிட்டலையும் பிரசிடெண்ட்டையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போட்ஸ்வானோட கேபிட்டல் கபோரோன், பிரசிடெண்ட் மோக்விக்சி மசிசி. கேபிட்டல் கபோரோன், பிரசிடெண்ட் மோக்விக்சி மசிசி. அடுத்து சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங், பிரசிடெண்ட் ஜி ஜிங்பிங். சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங், பிரசிடெண்ட் ஜி ஜிங்பிங். உகாண்டாவோட கேபிட்டல் கம்பாலா, பிரசிடெண்ட் யோவேரி கக்குடா முசேவேனி. யோவேரி கக்குடா முசேவேனி. இப்போ எதுக்காக இந்த வைரஸ் பற்றின நியூஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ ஜப்பான்லேயும் சைனாலேயும் கொரோனா வைரஸ் செகண்ட் BF7 சொல்கிறாங்க இல்லையா, அந்த வைரஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த வைரஸ் பற்றி இந்த நியூஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்துடலாம். விச் INS இஸ் த 5th ஸ்கார்பினி கிளாஸ் சப்மரின் ஆஃப் ப்ராஜெக்ட் 75? இதுக்கு ஆன்சர் வந்து INS வாகிர். விச் INS இஸ் த 5th ஸ்கார்பினி கிளாஸ் சப்மரின் ஆஃப்
ப்ராஜெக்ட் 75 ஐஎன்எஸ் வகீர். சரிங்களா, ஐஎன்எஸ் முருமுகை பற்றி பார்க்கணும்னா 18th டிசம்பர் ஐஎன்எஸ் முருமுகை வந்து லான்ச் பண்ணாங்க. ஏன்னா 19th டிசம்பர் வந்து கோவாவோட லிபரேஷன் டே. கோவாவோட லிபரேஷன் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது தான் வந்து கோவா லிபரேஷன் டேக்கு காரணமாக இருந்தது. இந்த ஐஎன்எஸ் முருமுகை வந்து மும்பை போர்ட்லேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ இது லான்ச் பண்ணாங்கன்னா டிசம்பர் 18. சரிங்களா, டிசம்பர் 18 இதை லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்ட் 75 அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஷிப்ஸ் ஐஎன்எஸ் வரும். இதில் வந்து 5th வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் வாகீர். ஸோ அதுக்கு தான் இந்த ஆன்சர். ஐஎன்எஸ் வாகீர் வந்து அதோட ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2020லேருந்து ஃபிப்ரவரி 2022 வரைக்குமே ட்ரையலில் தான் இருந்தது. 20th டிசம்பரில் தான் இது வந்து இந்தியன் நேவிக்கிட்ட கொடுத்தாங்க, ஒப்படைச்சாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, சப்மிட் பண்ணாங்க இந்தியன் நேவிக்கிட்ட. இது எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75. இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியனி கிளாஸ், ஃப்ரெஞ்சு டெக்னாலஜி இது பேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்கார்பியனி கிளாஸ்னு எது சொல்கிறாங்கன்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ளஸ் டீசல் மூலிமா ரன் பண்ண முடியும். இந்த ஐஎன்எஸ் வாகீர் வந்து மும்பை டக்யார்டால் அரேபியன்சியில் லான்ச் பண்ணப்பட்டது. ஓகே, இந்திய நேவி சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஹரிக்குமார், இந்திய நேவி சீஃப் ஆர் ஹரிக்குமார். வாங்க அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தலாம். ஐஎன்எஸ் அர்னாலா கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் மற்றும் இன்ஜினியர்களால் கட்டப்பட்டது. அது எங்கே கட்டப்பட்டது, இது எங்கே கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் காட்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் கட்டப்பட்டது. இது வந்து ஒரு ஆன்டி சப்மரீன், மொத்தம் 8 இருக்குது இந்தியாவில் இந்த மாதிரி ஆன்டி சப்மரீன். சரிங்களா, ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐஎன்எஸ் பற்றினது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கிளாஸ். ஓகே, ஐஎன்எஸ் விசாக், ஐஎன்எஸ் விசாக் பட்டினம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபஸ்ட் டிஸ்ட்ராயர். இது வந்து பார்த்திங்கன்னா 21st நவம்பர் 2021 தான் லான்ச் பண்ணப்பட்டது விசாகப்பட்டினத்தில். ஐஎன்எஸ் முர்முகோ அது வந்து பார்த்திங்கன்னா மசஹான் டாக்யார்ட் ஷிப் பில்டர்ஸ் இன் மும்பை அவங்களால் பில்ட் பண்ணப்பட்டது. செகண்ட் ஐஎன்எஸ் இது வந்து கொல்கத்தா கிளாஸ், இது எல்லாமே கொல்கத்தா கிளாஸ் தான். ஐஎன்எஸ் முர்முகோ வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18th டிசம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, இப்போ இந்த இயரில் 2022. சரிங்களா, வாங்க இப்போ நம்ம ரெண்டு சைடில் இருக்கோம் ஐஎன்எஸ் ஃபுல்லாக பார்த்தலாம். ப்ராஜெக்ட் 75 கீழே 6 ஷிப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தலாம். ஐஎன்எஸ் கால்வேரி 2017 லான்ச் பண்ணாங்க, ஐஎன்எஸ் காந்தேரி 2019, ஐஎன்எஸ் கரஞ்சன் 2021, ஐஎன்எஸ் வேளா 2021, ஐஎன்எஸ் வாகீர் 2022, ஐஎன்எஸ் வக்ஷீர் இன்னும் லான்ச் பண்ணலை, இனிமேல் தான் லான்ச் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் 15B கீழே ஐஎன்எஸ் விசாக், ஐஎன்எஸ் முர்முகும், ஐஎன்எஸ் சூரத், ஐஎன்எஸ் இம்பால் இது எல்லாமே டிஸ்ட்ராயர்ஸ் தான். சரிங்களா, ஆக்சுவலி இந்த பிக்சர் வந்து ஐஎன்எஸ் அர்னாலாவோடது. ஐஎன்எஸ் அர்னாலா அந்த அர்னாலாங்கிற வேர்டு இருக்குல்ல, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதர்வ விதத்தில் இருக்கிறது. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். தமிழகத்தில் முதல் முறையாக நூலக நண்பர்கள் திட்டம். தமிழகத்தில் முதல் முறையாக நூலக நண்பர்கள் திட்டம் திண்டுக்கல்லில் அமைச்சர் தொடங்கி வைத்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் தான். ஏன்னா அவர் தானே பல்வி கல்வித்துறை அமைச்சர், அதனால் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் மூபே சாமிநாதன், இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா செய்தித்துறை அமைச்சர். இவரோட தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதி வந்து காங்கேயம், இவரோட சட்டமன்ற தொகுதி திருவெரும்பூர். அடுத்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சர். இவரோட தொகுதி பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் லைப்ரரி ஸ்கீம் வந்து மொத்தம் 31 டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணுறாங்க. எத்தனை லைப்ரரி பார்த்தீங்கன்னா 2500 லைப்ரரி ஓப்பன் பண்ண போகிறாங்க. 31 டிஸ்ட்ரிக்ட், 2500 லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. தமிழ்நாட்டை பற்றி எக்ஸ்ட்ராஸாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் வித் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் வந்து இங்கே தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எனர்ஜி ஐலாண்ட் இங்கே தான் பில்ட் பண்ண போகிறாங்க. டுவாங் ஃபிஷ் கன்சர்வேஷன் சென்டர் அது வந்து இங்கே தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. Thank you for watching this video. All the best for your exams and futures.